வெல்கம் டு பிரியாஸ் தலிகை. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு காமிக்க போறது வந்து கர்ணக்கிழங்கு மசியல். சோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான எல்லாரும் வீட்லயும் பண்றதுதான். ஆனா நிறைய பேருக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, யூஸ் பண்ணிருக்க மாட்டா இல்ல சாப்பிட்டிருக்க மாட்டா. சோ இதெல்லாம் வந்து நேட்டிவ் வெஜிடபிள்ஸ் இல்லையா, சோ அதை வச்சு நம்ம அதை வந்து பண்ண போறோம். இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து பிடிக்கர்ணன்னு சொல்லுவா, அதட்டு இந்த இப்படி இருக்கும் இந்த அந்த காய் இது. ஸோ இதை வந்து நல்லா நிறைய மண் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஒரு தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா அந்த மண் போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டோம். இப்ப இதை என்ன பண்ணிருக்கேனாக்கா, ஒரு இந்த ஒரு 1/4 kg வந்து நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா வந்து அரிசி கலையற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அரிசி இருக்க தண்ணியும் கொஞ்சோண்டு அதுல மஞ்சப்பொடி அண்ட் அதுல வந்து இந்த கொஞ்சோண்டு இத்தினோண்டு ஒரு கொஞ்சோண்டு புளி, அது மூணுத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மற்றது வந்து இதுக்கு மெயின் நிறைய வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் கொஞ்சம் இந்த ஜிஞ்சர், கடைசியா இறக்குற போது தேங்காய். பருப்பு வந்து நார்மல் நம்ம துவரம் பருப்பு வேக வச்சது வந்து ஒரு ஆப்ஷனல், அதாவது ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் போட போறோம். அதுல இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து புளியும் கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ புளி புளியும் இருக்கு, ஒரு எலுமிச்சளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி புளியும் எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன், இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 கடலைப்பருப்பு, 2 வெந்தயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம், இஞ்சி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் இதோட. இது வந்து ரொம்ப நிறைய நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல இதுவா இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இல்ல இந்த மாதிரி பைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவாளுக்கு வந்து ரொம்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து இது எடுத்துட்டாக்கா அவளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வந்து பெட்டர் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் இதை. ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம் அதோட. இந்த எண்ணெயில நல்லா இது எல்லாம் வேணா, ஏன்னா இதுல கொஞ்சம் வந்து இந்த தொண்டைல கொஞ்சம் அரிக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கும் இந்த காயில. ஸோ இந்த இஞ்சி இந்த பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வதங்கட்டும். ஸோ இல்லை வந்து ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் இந்த வாயு தண்ணியும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால நான் நிறைய ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்றேன் இதுல. ஸோ இதுல கொஞ்சோண்டு வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்து நல்லா வந்து சுருள வதக்கியாச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து இந்த புளி ஜலத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதை இந்த புளி ஜலத்துல வந்து இது நல்லா வந்து கொஞ்சம் வந்து குக் ஆகணும், எல்லாம் சேர்ந்து அப்புறம் குக் ஆகணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடலாம் இதில். அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அது வந்து ஏன்னா இங்கே நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஜஸ்ட் அந்த கலர் அண்ட் அந்த ஒரு வாசனைக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம் அதுக்கு. இது வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட. ஏன்னா இந்த பருப்பு சாம்பார் பொடி போட்டா கொஞ்சம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். ஸோ கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியா நம்ம குழம்பு மாதிரி அவ்வளோ இதுவா இருக்காது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு தால் வெரைட்டி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்
Happy cooking.